சொறி பிரச்சனை வந்துலாம் எதுல வரும் பாத்தீங்கன்னா, நம்ம விரல்கள் நுனியில வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதோட வாய்ப்பகுதியில வரும். மூணாவது வந்து காதுல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும். விவசாயத்தின் இரு கரங்கள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா, முயலுக்கு வந்து சொறி பிரச்சனைக்கான தீர்வு தான் நம்ம பார்க்க போறோம். அதேமாரி முயலுக்கு வந்து சொறி பிரச்சனை வந்துலாம் எதில் வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம விரல்கள் நுனியில் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதோட வாய்ப்பகுதியில் வரும். மூணாவது வந்து காதில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து வெள்ளை பூஞ்சை மாரி ஃபார்ம் ஆகும். இந்த பிரச்சனையினால வந்து பார்த்தீங்கன்னா முயல் ஃபார்மே வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு வந்து தள்ளப்படும். இந்த சொறி பிரச்சனை தீர்வு மட்டும் அதை வந்து நம்ம மின்கூட்டியே வந்து அதை பார்த்துட்டு வந்து அதை தீர்க்க முடியும். அதனால இங்கிலீஷ் மருந்தில் பார்த்தீங்கன்னா ஐவர்மெட்டிக் ஓரல் சொல்யூஷன் தரலாம். இப்போ தமிழ் மருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெயும் மஞ்சத்தூளும் நம்ம மிக்ஸ் பண்ணி புண்ணு எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸ் வச்சு தடவும் போதே அது வந்து நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். அதேமாரி நம்ம நாட்டு வகையில் நம்ம போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். நம்ம இங்கிலீஷ் மருந்தில் போகிற மாதிரி பார்த்தா நம்ம சீக்கிரமாகவே வந்து க்ளியர் பண்ணலாம். இந்த ஐவர்மெட்டிக் ஓயில் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 0.2.5 ml நம்மளுக்கு கொடுக்கணும். பெருசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 ml கொடுக்கணும். இப்போ நான் எப்படி நான் உங்களுக்கு தரேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஐவர்மெட்டிக் மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா 0.25 ml நம்ம எடுத்துக்கிறோம். இந்த அளவு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு தெரியல. அதேமாரி நம்ம முயலுக்கு வந்து தரும்போதுன்னா நம்ம காதை பிடிச்சிட்டு அதை பொசிஷரி இந்த அந்த அளவுக்கு எடுக்கிற மாதிரி இருந்தான்னா நம்ம மருந்து தரும்போது முயல் வந்து கீறாது. அதேமாரி தர மருந்தை வந்துலாம் அப்படியே பார்த்து வேணா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வாய்ப்பகுதியில் வச்சு புஷ் பண்ணிட்டாவே போதும். நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அதை சாப்பிட்றோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தரும்போது ஒரு மூணு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சொறி பிரச்சனைலாம் வந்து தீர்வு அடைஞ்சிடும். இந்த முறையை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். அதாவது சொறி வறந்த பிரச்சனையை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம முயலை கண்டறிந்து அதுக்கு வந்து தகுந்த மெடிசனோ நம்ம இல்லாட்டி நாட்டு வைத்தியலும் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த முயலை வந்து சீக்கிரம் ரெக்கவர் பண்ணிடலாம். வேறு முயலுக்கு வந்து தொட்டு வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இந்த முறையை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம், ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோ பார்த்த அனைத்து விவசாயத்தின் இரு கரங்கள் நேயர்களுக்கும் நன்றி.